ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நம்ம வந்து எப்படி ஓனானவங்க ஏர்ன் பண்ணலாம் சொல்லிட்டு சூப்பரான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எல்லாருமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, அதனால யூஸும் ஆவீங்க கண்டிப்பாக. நிறைய பேர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க அந்த கோட் கொடுத்ததுக்கு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அதில் அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள் சரிங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் சொந்தமாக யாரோட ஹெல்ப் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எப்படி ஏர்னிங்ஸ் கிடைக்கிது எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன் சரிங்களா. வித்தவுட் நீங்கள் 1 ரூபி கூட செலவு பண்ண வேண்டாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு சில பேர் லைஃபை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோக்குள்ளே வாங்க நம்ம போகலாம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆப் க்ரியேட் பண்ண போகிறோம் ஓனா. இது வித்தவுட் எனி நம்ம வந்து டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ண வேணாம், கோடிங் கொடுக்க வேணாம், எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஒன்லி மொபைல் ஓர உங்களுக்கு லேப்டாப் இருக்கா, சூப்பராக க்ரியேட் பண்ணலாம். எந்த மாதிரி ஆப் கேட்குறீங்களா? கேம் மேக்கர், கேம் மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ கால் ஒரு வீடியோ கால் பண்ணுற வாட்ஸ்அப் மாதிரி நீங்கள் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணிக்கலாம். வீடியோ எடிட்டிங் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது சரிங்களா. கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் சூப்பராக ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், கேம் மேக்கரில் பாருங்கள், இங்கே இருக்க பாருங்கள், பாப்புலர் போட்டு பசில்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று, வெப்சைட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு போய் வந்து நீங்கள் பைசா கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். இதில் ஃப்ரீ ஆப் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வெப்சைட் இருக்குன்னா ஒரு ஃப்ரீ ஆப் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அது சோசியல் மீடியாவில் எல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அது பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ண போகிறோன்ற அந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ என்னென்னா பாருங்கள், கீழே இந்த மாதிரி டெம்ப்ளேட் நிறையா டெம்ப்ளேட் அவங்க வச்சுருக்காங்க. நம்ம ஓனாக நம்ம வந்து இந்த மாதிரி வேணாலும் நம்ம ஆப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் ஆப் ஃபார் ஃப்ரீ இருக்கா, நம்ம கிளிக் பண்ணலாம் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண, இப்போ பாருங்கள், இதில் க்ரியேட் ஆப் கிளிக் பண்ணியிருக்கேன். வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்களா, இல்லை டிக்டாக் மாதிரி நீங்கள் ஆப் க்ரியேட் பண்ணலாம், ஃப்ரீ வீடியோ கால்க்கு, க்யூஸ்க்கு, கைட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஆப் க்ரியேட் பண்ணலாம், ஃபோட்டோ கியூ. அந் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டெம்ப்ளேட் அவங்க வந்து கொடுத்துருவாங்க. புக் ரீடருக்கு மாதிரியா, வால்பேப்பர். இப்போ பார்த்திங்கன்னா நிறையா நம்ம வீடியோ எடிட்டிங்லாம் போவோம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆட்ஸ்லாம் அங்கே வரும். ஸோ அவங்களாம் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. வித்தவுட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரொம்ப எஃபெக்ட் இல்லாமல் ஒன் டைம் க்ரியேட் பண்ணி விட்றாங்க. பட் அவங்களுக்கு வந்து சூப்பராக ஏர்னிங் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இது நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ சொல்ல போகிறேன். ஃபோட்டோ எடிட்டர், மொபைல் டிவி, ஃபைன் த பேர், இந்த மாதிரிலாம் நம்ம விளையாடுவோம் பார்த்துருக்கீங்களா. கலரிங்லாம் பசங்க பண்ணுறதுக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த மாதிரி மியூசிக்கு இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. இப்போ நம்ம வந்து நான் பேசிக்காக ஒரு ஆப் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரிங்களா. இப்போ இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ்னு கேட்குது. நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாகவும் பண்ணலாம், பிஸ்னஸும் பண்ணலாம். இண்டிவிஜுவல் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு சரிங்களா. ஃப்ரீ வீடியோ கால்ஸ் அண்ட் சாட்ஸ், இது வாட்ஸ்அப் மாதிரி நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன கேட்குதுன்னா உங்களுக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் மாதிரி தான் வரும் சரிங்களா. ஓகேங்களா, அப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இதில் இப்போ தீம் அதே மாதிரி இருக்கட்டும் நான் சொல்லி கொடுத்துக்குறேன். பட் ஐக்கான் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். நம்ம வந்து இதுக்கு இப்போ ஒரு ஆப் இருக்குன்னா அது ஒரு ஐக்கான் வரும் பார்த்தீங்களா, நம்ம அதை கிளிக் பண்ணி தானே இன்ஸ்டால் பண்ணுவோம். அது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் செலக்ட் பண்ணுறேன், நம்ம லோகோவை செலக்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. டெய்லி ஜாப் சொல்லிவிட்டு கலர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் கலர், ஒரு பிங்க்கு, ஏதாச்சும் ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. கஸ்டம் நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள், இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் நான். இப்போ நேம் வச்சுக்கலாம் இதுக்கு. நான் வந்து நேம் வந்து இதுக்கு என்ன வைக்கிறோம், நம்மளோட சேனல் நேமே இப்போதைக்கு வைக்கிறேன், அப்புறம் பார்த்துக்குறோம் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் நான், நேம் வச்சுட்டேன். டிஃபால்ட் ஐக்கானா கஸ்டம் ஐக்கான். நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஐக்கான் வந்து அந்த லோகோ வந்து வைக்க போகிறேன். க்ராப் பண்ணிக்கோங்க, அந்த 5x12 சொல்லிட்டு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி க்ராப் பண்ணி அதே ஆட்டோமேட்டிக்காக க்ராப் பண்ணிங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு, க்ரியேட் சொல்லி கொடுத்துடலாம் சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறோம், நீங்கள் வந்து கூகுள் மூலியமோ இல்லை ஃபேஸ்புக் மூலியமோ நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கிறோம் சரிங்களா. அது நீங்கள் இல்லைனா நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க சரிங்களா. ஆல்ரெடி என்னோடய சிஸ்டமில் இருக்கிறனால எனக்கு ஓகே, உங்களுக்கு இல்லைன்னா கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் உள்ளே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு ஆப் ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணிவிடும். இன்னும் 50% எப்படி பண்ணலான்னு இப்போ சொல்ல போகிறேன் நான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா. இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆப் வந்து இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு, இதை நான் டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரொசீஜர் எப்படி இதில் சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கான ப்ரொசீஜர் நான் இப்போ சொல்கிறேன். இதை நான் என்ன பண்ணுறேன்னா
கீழே வந்து டவுன்லோட் பார்த்துக்குங்க, உங்களுக்கோட ஆப்புக்கு க்யூஆர் கோடு இருக்குது, இந்த க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணாலே உங்களோட ஆப் வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ பக்காவாக அவங்களே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது, அழகாக நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ என்ன அப்படின்னா இங்கே பாருங்க, பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பப்ளிஷ் அப்படி இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இப்போ கூகுள் பிளேயில் தான் நம்ம போய் எல்லாமே இது பண்ணுறோம் பார்த்தீங்களா. அதுக்கு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அது நம்ம என்ன எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். மானிட்டைஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் எடுத்துகிற மானிட்டைசேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு ஆடு ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்கானது பார்த்திங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது. மானிட்டைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் கூகுள் அட்சன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து அவங்க நம்ம மானிட்டைஸ் பண்ணி கொடுப்பாங்க. பட் இதில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து கூகுள் ஆட் மோப் அப்படின்னு இருக்குது, ஆட் மோப் இருக்குது, அந்த மாதிரி அவங்க தான் நம்மளுக்கு வந்து மானிட்டைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பண்ணிக்கிறோம், இதை வந்து நீங்கள் உங்களோட ப்ரூஃப் இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் இது ரீட் பண்ணி பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் பேசிக்காக என்ன சொல்கிறேன்னா சொல்லிக்கிறேன், அதுக்கடுத்து நீங்கள் நம்ம வந்து அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ இது அதுக்கடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்பை எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு எல்லா டீட்டெயில்ஸ் சம்மரி வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் நம்ம எந்த கண்ட்ரி வைஸ் ஃபிளிப் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. இதுதான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் காட்டுறது. எடிட் பண்ணிக்கலாம்ப்பா, சப்போஸ் நீங்கள் இடையில எடிட் பண்ணணும் ஆப் அப்படின்னா நீங்கள் இதில் லாகின் பண்ணி வச்சுருப்பீங்கன்னா அந்த லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம் சரிங்களா. பேக்கப்ஸில் எடுத்து வச்சுக்கலாம், புஷ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி உங்களோட மை இன்ஃபோ எல்லாமே காட்டும். நீங்கள் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு டெம்ப்ளேட்லாம் சூப்பராக இருக்குது. நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். இது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார், ஃப்ரீயாக இந்த மாதிரி ஆப் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, சரி நம்மளும் சொல்லுவோம், இதனால் நிறைய பேர் யூஸ் ஆனால் நமக்கு சந்தோஷம் தானே. ஸோ அதனால் நான் போடுறேன் சரிங்களா. இப்போ பாருங்கள், டவுன்லோட் கிளிக் பண்ணலாம். இன்னொன்று ஒரு ஒன்று சொன்ன நினச்சேன், ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஆப்புக்கு வந்து இப்போதைக்கு நீங்கள் பைசா பே பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள் டவுன்லோட் இருக்கு இல்லையா, இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம டவுன்லோட் பண்ணி மொபைலில் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி நான் காட்டுறேன் சரிங்களா. இப்போ 50% வந்து நம்ம என்ன உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா 50% மட்டும் உங்களுக்கு நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்ததுமே நம்ம டெம்ப்ளேட்லேருந்து நம்ம எதுவுமே உருவாக்கலாம், சிம்பிள் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம உள்ளே வந்திருக்கோம். ஸோ எல்லா டெம்ப்ளேட்டுமே அவங்கது, அதனால நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி விட போகிறீங்க, அது சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண போகிறீங்க, அதுக்கான உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா 5 பைசா அவங்களுக்கு கொடுக்குறது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஒரு $100 வந்துன்னா $50 அவங்களுக்கு, $50 நமக்கு. ஸோ அந்த மாதிரி தான் போகுது சரிங்களா. ஆனால் நோ ப்ராப்ளம், உங்களுக்கு ஏர்னிங்ஸில் ஹாஃப் மினிட் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏர்னிங்ஸ் வந்தால் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க சரிங்களா. நம்மளோட எஃபெக்ட் ஒன்லி கிரியேட் பண்ணுறோம் அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான் சரிங்களா. இப்போ வந்து ஓகேங்களா, இது ஓகே தானே. இப்போ இது பாருங்கள், நான் வந்து மொபைலில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் சரிங்களா. இப்போ மொபைல் எப்படி பண்ணுறதுன்னு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் மொபைலில் நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் சரிங்களா. இப்போ இந்த இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு இன்ஸ்டால் காட்டுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ஸ்டால் கொடுக்குறேன் சரிங்களா. எல்லா மொபைல் ஆப் மாதிரி பாருங்கள், மேலே ஐக்கான் வந்துடுச்சு. சூப்பராக நம்மளுக்கு ஒரு ஆப் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம 3 ஆப் யோசிச்சு பாருங்கள், உண்மையிலே ஹாப்பியாக இருக்குதுல்ல, இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுங்கள், எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா, இது ஒன்றுமே பெருசாக டவுட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். இது டவுட் வரதுக்கு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, இப்போ செஞ்ச மாதிரி செஞ்சுடுங்க அவ்வளோதான். பட் மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், கன்யூ கிளிக் பண்ணுறேன் சரிங்களா. இது ஃபுல்லாமே நான் இப்போ நான் டவுன்லோட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணுறேன், நம்மளுக்கு ஓடிபி வரும். ஏன்னா நம்ம வந்து இது வாட்ஸ்அப் மாதிரி நான் வந்து ஒரு இது க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆப்பு. ஸோ நான் வந்து வீடியோ கால் எல்லாமே பேசிக்கலாம் சரிங்களா, மெசேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம செக்யூர், இது வாட்ஸ்அப் கூட நம்மளுக்கு செக்யூர் இல்லை, பட் இது வந்து செக்யூர். இது வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் மாதிரி அந்த மாதிரி. 6 எனக்கு மெசேஜ் வந்தது, இப்போ நான் கொடுத்துருக்கேன், உள்ளே போகுது சரிங்களா. வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பின் கேட்குது, நான் பின் நம்பர் கொடுத்துக்கிறேன். இப்போ வெரிஃபை ஆகி முடிச்சிடுச்சு நமக்கு. இப்போ ஓகே பாருங்கள், ஒரு பேஜ் வந்துடுச்சு. இதில் நீங்கள் ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோ வேணால் வச்சுக்கலாம், அது உங்களோட வயசு சரிங்களா. இப்போ என்ன அப்படின்னா நியூ குரூப், இப்போ நியூ குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாமே எதாவது நம்ம பண்ணணுமா, எதுவுமே பண்ணலை. ஆக்சுவலாக அதை டெம்ப்ளேட் எடுத்துக்கிச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், நியூ குரூப் போகிறேன்.
நீங்கள் வந்து நேம் எதாவது டைப் பண்ணிக்கோ இருக்குது சரிங்களா, டெய்லி ஜாப்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்படி தான் இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் நியூ குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணி ஹாய் சொல்லி நீங்கள் மெசேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து உங்களோட இஷ்டம் சரிங்களா, நீங்கள் நான் செட்டிங்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. நீங்கள் வந்து இது வந்து ஒரு வாட்ஸ்அப் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இந்த ஆப் இல்லாமல் கேம் ஆப் சொன்னேன் நான், வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றா க்ரியேட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனோட ஸ்டாட்டிஸ்டிக் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா, இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் வந்து 1-2 அப்படி காட்டும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம் டெய்லி எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு சோசியல் மீடியாவில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஃபேஸ்புக் இதெல்லாம் நல்லா ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக போய் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போய் ரீச் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அந்தளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மானிட்டரைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆட்ஸ் வந்து எனேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் எந்த வரி பண்ண தேவையில்ல, ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே, தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் லாக்டவுன் பீரியடில் இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறையா பெனிஃபிட் அடையலாம். 1 or 2 months நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஷேர் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாங்க. அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி சோசியல் மீடியா ஷேர் பண்ணிங்கன்னா எனக்குமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுக்கு ரேட்டிங்லாம் கட்டுறது பாருங்கள், ரேட்டிங் கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம் சரிங்களா. கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் சூப்பரான கான்செப்ட்டாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.